ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல நேற்று ஆரம்பமாய் ரொம்பவே கலகலப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பிக்பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே வேற அளவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவுல டிவில எபிசோடு வரதான் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஹாட் ஸ்டார்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நம்ம போட்டியாளர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கார்டன் ஏரியால எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல பிக் பாஸோட ஒரு கால் வருது அந்த கால நம்மளோட ஷாரிக் தான் அட்டன் பண்றாரு பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த காலை நீங்க தான் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டோட முதல் கேப்டன் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மளோட ஷாரிக்கோட பக்கத்துல வனிதா இருக்கிறாங்க நேரூப் இருக்கிறாரு வெளியே வந்து ஷாரிக் நான் தான் இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா யாருமே நம்பல இருந்தாலும் பிக் பாஸோட அறிவிப்பு வருது பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸ் அல்டிமேட்டோட முதல் கேப்டன் நம்மளோட ஷாரிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம சாப்பாடு கூடவே ஒரு ஷாம்பெயின் பாட்டிலும் எல்லாருக்கும் வைக்கப்படுது அந்த ஷாம்பெயின் பாட்டிலுக்கு அடியில இண்டு மார்க் இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸோட ஒரு சிறப்பு அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அந்த இண்டு வந்து நம்மளோட நம்மளோட சுஜா தான் இருக்குது அந்த வகையில நம்மளோட பிக் பாஸ் சுஜா வர்ணி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க தான் முதல் முதல்ல பாதாள சிறைக்குள்ள போக போறீங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட பாலாஜி முருகதாசும் பாதாள சிறைக்கு போக போறாரு அப்படின்னு சொல்றாரு பாலாஜி முருகதாசுக்கு எதுக்கு சொல்றாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு பாலாஜி முருகதாச பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை போட்டிருந்தாங்க அந்த பெட் மேலாம் ஏறி குதிச்சு போனாரு பாலாஜி முருகதாசோட ஆட்டிடியூடு தான் அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஆட்டிடியூட முதல் நாளே கையில் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில முதல் முதல்ல பாதாள சிறைக்குள்ள போறது நம்மளோட சுஜாவர்ணியும் பாலாஜி முருகதாசும் தான் பாதாள சிறைக்குள்ள போன பிறகும் நம்மளோட பாலாஜியை பொறுத்த அளவுல பிக் பாஸ் கிட்டே சண்டை போடுறாரு என்ன பிக் பாஸ் வந்த உடனே ரூல்ஸ் எதுவுமே கொடுக்காம இப்படி எல்லாம் தண்டனை எல்லாம் கொடுத்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் சண்டை போடுறாரு சுஜா வர்ணியை பாலாஜி நீ லவ் பண்ணியிருக்கியா ஒன்னு யாராவது லவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாலாஜி கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஷாரிக்கு வந்து கேப்டன் ஆன உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு செங்கோலும் தலப்பாயும் வைக்கப்பட்டிருக்கு வனிதாவை பொறுத்த அளவுல பிக் பாஸ் கிட்ட என்ன கேப்டன் ஆகுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற நம்மளோட அபிராமி வந்து அந்த தலப்பாவை எடுத்து வைக்க போறாங்க அந்த இடத்துல வனிதா வந்து அதெல்லாம் நீ எல்லாம் வைக்க கூடாது கேப்டன் தான் வைக்கணும் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட அபிராமிய இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நீங்க பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா வனிதாவை பொறுத்தளவுல என்கிட்ட இப்பெல்லாம் பேசுற வேலையை வச்சுக்கிடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமா பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசை பொறுத்தளவுல அல்டிமேட் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதே மாதிரியே பாலாஜி முருகதாஸ் பாலாஜி முருகதாசை பொறுத்தளவுல பிக் பாஸ் சீசன் போர்ல அவரே மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல கூட வந்த முதல் நாளே ரூல்ஸை பிரேக் பண்ண முதல் ஆள் நம்மளோட பாலாஜி முருகதாஸ் தான் அது மட்டும் இல்லாம கேப்டனான ஆன சாரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசினா கூட கேப்டனா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வார தலைவர்கிட்டயே இப்பவுமே அவரோட டிமாண்ட்லாம் வைக்க தொடங்கிட்டாரு அந்த வகையில பாலாஜி முருகதாஸ் எப்பவுமே கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எந்த தப்புமே பண்ணாம சுஜா வர்ணி பாலாஜி இவங்க ரெண்டு பேரையும் ஜெயலுக்கு அனுப்பி இருக்காரு இந்த வாரம் முதல் கேப்டனா ஷாரிக் ஆயிருக்காங்க இத பத்தின உங்க கருத்துக்களே மறக்காம பதி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணு பிரச்சனைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்